ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/3/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 8:47 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:15 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. வாஸ்து நாளாகவும் ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால, லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறதுனால சந்தோஷமான தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புதிய புதிய உத்வேகமான உறுதியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈட்டுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே வி. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டமாதிபதி உங்களுக்கு ஆதாயம் தருகிற இடத்துல இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும். ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்எஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பாதகம் இல்லாமல் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். பாதகம் அதாவது பாதகமான செயல்பாடுகள் இல்லாமல் சாதகமான சந்தோஷ சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கலை சார்ந்த தொழிலில் நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் அதிகரிக்கும். எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் பிசாசத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நன்மைகள் மிகுந்த நாளாகவும் திரும்பிய பக்கமெல்லாம் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் ஏனோ தானோ என்று செய்த முயற்சிகளுக்கு கூட மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கஷ்டங்கள் இல்லாத அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிரித்து சிரித்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஓ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே இருக்கிற 9 கிரகங்களில் 5 கிரகங்களுக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமும் சமமான தன வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். புதிய உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். இராணுவ சம்பந்தப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும், பக்குவமான பேச்சுக்கள் மிகுதியாகும், திடீர் கலையுலக பிரவேசம் உருவாகும், கலை உலகத்தில் நல்லதொரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். கண்ணாடி தொழில் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செல்வர்கிற அதிஷ்டை எழுத்துக்கள் HK. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவாகவும் துணிவாகவும் செயல்பட வேண்டிய நல்ல நாள். காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே இருக்கிற தொழிலில் வந்து கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சோர்வான நிலைகள் விலகி சந்தோஷமான சூழ்நிலைகளும் சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலைகளும் திடீர் வருமானங்களும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்டை எழுத்துக்கள் ZN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் அமையும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு அதாவது கைமேல் பலனும் வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும், தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகளும் வசூலாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற கெலா காயே மேல் என்பதில் கவனம் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா, அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்டை எழுத்துக்கள் DK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பலத்தோடு அதாவது அனுதினமும் பலத்தோடு வளம் வரக்கூடிய ஆத்ம பலமும் அதற்கு இணையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு நாளிலேயே பல நாள்களுக்கான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். வியாபார ரீதியில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சக்தியோடு மட்டுமல்லாமல் பக்தியோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர், அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்டை எழுத்துக்கள் LA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய பிரபல்யமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கண்டிப்பாக மகரத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் கொடுத்தால் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வாக்கியத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அற்புதமான இன்றைய நாள் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை, அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிஷ்டை எழுத்துக்கள் ML. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கல்கள் விலகக்கூடிய சீரான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். கனவு கண்ட ஒரு சில காரியங்களும் நல்ல முறையில் நினைவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர், அதிஷ்டையன் 2, அனுகூல வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் JI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். குறிப்பாக கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணமும் அந்த கடல் கடந்த பயணமும் கூட சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் அமையக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் FA. இன்றைய ஆன்மீக தகவல்ல
எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய்த்தான் ஆகணுமா? அப்படி பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்குது. அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள், உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரமும் பூஜை சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. ஆசைப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறணும், ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இறைவன் சன்னதிக்கு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போனால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பாவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக உள்ளவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏழையான ஏழ்மையான நிலையில் உள்ளவங்க வந்து எந்த பொருளுமே வாங்க முடியாத சூழலில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயிலில், அதாவது குறிப்பிட்ட இறைவன் சன்னதியில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேளையில், இறைவன் சன்னதியில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தினுடைய மூலஸ்தானத்தில் கருவறையில் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் தெய்வத்தினுடைய அந்த தெய்வ சன்னதியில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் வந்து நீங்கள் அதாவது சுத்தப்படுத்தலாம். அதே மாதிரி தெய்வ காம்பவுண்டுக்குள்ளே அந்த தெய்வ சன்னதியில் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணலாம். தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் ஒரு நாள் செய்யலாம். தெய்வ சன்னதியில் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யலாம். தெய்வ சன்னதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெயிண்ட் சம்மந்தப்பட்ட அல்லது வர்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது தானம் செஞ்சுருப்பாங்க, அந்த தானம் செய்த அந்த வர்ணங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பாக எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கலாம். அல்லது இறைவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் இருக்க தெய்வீக சன்னதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புஷ்பங்களை எடுத்து மாலையாக கொடுத்து இறைவனுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே உணர முடியும். எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அருளோடு வருவதை அப்படிங்கிற விட பொருளோடு போவது முக்கியம் என்பதை விட ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக முக்கியமாகவும் அதி உன்னதமாகவும் அமையும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.